விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற மரமும் கண்டிப்பா ஒரு வித்தியாசமான மரம் தாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற பனைமரம் எல்லாருக்குமே தெரியும். பனை, தென்னை, பாக்கு இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பனை, தென்னை அப்படிலாம் எல்லாமே என்ன சொல்லுவோம்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்ததான் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே என்ன சொல்லுவோம், அரக்கேஷி அப்படின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த தாவரம் தான். இன்னைக்கு பார்க்க போறதும் ஒரு தென்னை மரம் மாதிரி இருக்கிற மரம் தாங்க. ஆனா அதுல பாருங்க எப்படி பச்சை பச்சையா காய், தேங்காய் மாதிரி காய்ச்சிருக்குன்னு. பட் சின்ன அளவுல தான் காய்க்கும். இது தேங்காய் குடும்பத்தை சேர்ந்ததே கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த காயை வந்து சாப்பிடக்கூடிய காயும் கிடையாது. ஸோ இப்படி வித்தியாசமா இருக்கிற ஒரு செடியை பத்தி தான் பார்க்க போறோம். பாக்குறதுக்கு ஒரு தென்னை மரம் பனைமரம் மாதிரி தாங்க இருக்கும். ஆனா தென்னை மரம் பனைமரம் நம்ம இதில் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. நெட்ட குட்ட ரகம் நிறைய இருக்கு. பட் நம்ம ஊர் பனைமரம் எல்லாம் எப்பயுமே அப்படியே வேர்ல்டு லெவல்லே ரெக்கார்டு படைக்கிற மாதிரி சரியான ஹைட்ல தான் இருக்கும். இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா இது வந்து இலங்கையில வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஏன்னா அதான் பூர்வீகம்னு கூட சொல்லலாம், இலங்கை அப்புறம் அந்தோமா நிக்கோபர் தீர்வுகள். ஸோ இங்கே தான் வந்து தாயகமா இருந்துச்சு. ஆனா என்ன ஆகி போச்சுன்னா, அந்த சுனாமி, மக்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாகிறது, இதனாலேயே நிறைய அழிஞ்சிருச்சு இலங்கையில. பட் இருந்தாலும் அங்கோ அந்தமா நிக்கோபர் தீவுகளில் இப்பயும் நம்ம பார்க்கலாம். இலங்கையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகாமது அப்படின்னு சொல்லி இந்த தாவரத்தை வந்து அழைப்பாங்க. உலகத்தில் தாவர ரீதியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைகாஸ் ஜிலானிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைகாஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இனத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 100 இனம் இருக்குங்க. இது எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைக்கடாசி அப்படின்னு சொல்கிற ஒரு குடும்பம். இந்த சைக்கடாசி குடும்பத்தில் மட்டுமே பார்க்க வந்து இந்த தென்னமரம் பனைமரம் தாங்க இருக்கும். 100க்கு மேற்பட்ட இனங்கள் இருக்கு. ஸோ அதாவது என்னன்னா ஒவ்வொரு நாட்டில் வந்து ஒவ்வொரு தாவரங்கள். இப்போ நம்ம ஊரில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தாவரங்கள் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. பட் இருந்தாலும் என்னன்னா இந்த தாவரங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஸோ தாவரவியல் பூங்காக்களில் தான் நீங்கள் ரொம்ப பார்க்க முடியும். இப்போ பெங்களூராக இருக்கட்டும், கல்கத்தா, திருவனந்தபுரம் இந்த மாதிரி இடத்துல பார்க்கலாம். நம்மளோட இப்போ தோட்டங்களில் வந்து அரிதாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் ஏன்னா ஈஸியாக உற்பத்தி பண்ணிடலாம். ஏன்னா விதைகள் மூலமாக ஈஸியாக உற்பத்தி பண்ணிடலாம். பட் இதெல்லாம் வளர்க்குறது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாராவது தோட்டத்தில் வளர்க்குறீங்க இல்லை தோட்டத்தில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மரத்தை பொறுத்தவரை ஒரு 3 மீட்டர் தாங்க வளரும். ஸோ பெரிசு அளவெல்லாம் வளராது. இதில் முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த சைக்கடேசி குடும்பத்தில் நம்ம நிறையா ரகங்கள் சொல்லியிருக்கோம்ல, அதுவும் இந்த ரகமெல்லாம் டைனோசர் காலத்திலேயே வந்து இருந்திருக்குன்னா பாருங்களேன், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன், 20 மில்லியன் வருஷம். ஸோ அந்த அளவுக்கு என்னன்னா பழமையான ஒரு மரம் தான் இந்த மரம். எத்தனை நூற்றாண்டை கலந்து வந்திருக்குன்னு பாருங்க. இதில் வந்து ஒரு தேங்காய் மாதிரி சின்ன காய் வந்து காய்க்கும். பச்சை கலர்லேருந்து ஒரு ஆரஞ்சு மஞ்சள் வந்து மாறும். அந்த அது காயை உள்ள வெட்டிட்டோம் அப்படின்னா வெள்ளை கலரில் பருப்பு இருக்கும், அதை அப்படியே சாப்பிட முடியாதுங்க. இந்த சைக்கடேசி குடும்பத்தில் இருக்கிற எல்லா காய்களுமே ஒரு சின்ன நஞ்சு இருக்குது. ஆனாலும் பூர்வீக மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து ஒரு புதைச்சி வச்சு, அழுக வச்சு, மக்க வச்சு, ஸோ வேக வச்சு இந்த மாதிரி படிகப்படுத்தி வந்து அதாவது ஒரு மெருகேற்றியோ என்னது நம்மளை பொறுத்து என்ன சொல்லுவோம்னா ஒரு புளிக்கை வச்சு சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கிடைக்கிறத என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டுட்டு சில விஷயங்கள் வந்து விஷமாக இருக்கும், சிலது வந்து உணவாக இருக்கும். ஸோ அப்படியே தானே நம்ம ஒவ்வொன்றா படித்து படித்து கற்றுக்கிட்டது. அந்த மாதிரி வந்து சாப்பிட்ருக்காங்க. பட் இப்போ வந்து பரவலாக அந்த மரங்களையே பார்க்க முடியாது. ஸோ வந்து நீங்கள் அந்தமா நிக்கோபர் போகிறீங்க இல்லைன்னா இந்த மாதிரி வந்து கார்டன் போகிறீங்க அப்படின்னா மட்டும் என்ன பண்ணலாம்னா ஒரு சில மரங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ மரம் பார்க்குறதுக்கே நல்ல வித்தியாசமாக இருக்கும். இதில் நம்ம ஊர்லேயே நிறையா இருக்குங்க, நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி மரங்கள் இருந்தாலும். ஸோ இது வந்து சைகாஸ் ஜிலானிக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்ன சொன்னேன், 100 ரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்ல. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வித்தியாசமான பழங்கள் வந்து கொடுக்கும். இதுலேயே இன்னொரு ரகமும் இருக்குது. ஸோ அதுவும் இதே மாதிரி பழங்கள் தாங்க உற்பத்தி பண்ணோம். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வந்து வேறுபாடு இருக்குது அந்த மரத்துக்கும் இந்த மாதிரி இருக்கும். நிறைய வேறுபாடு எப்படின்னா அந்த இலையோட அளவு, இலையோட தோற்றம், அந்த இலையில் இருக்க முள் சைஸு, ஸோ இது எல்லாமே மாறுபடுங்க. ஸோ நம்ம வரப்போகிற நாட்களில் கண்டிப்பாக வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பழங்கள் வந்து நீங்கள் இலங்கையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பழங்களை வேறு ஏதாவது சாப்பிட்ருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது உபயோகப்படுத்துவீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கிட்டத்தட்ட 20 மில்லியன் ஆண்டு வந்து பழமையான ஒரு மரத்தை நம்ம பார்த்து கத்திருந்தோம் அப்படின்னா மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.